நாங்கள் 9 வெகுஜன அமைப்புகள் இணைந்து இந்த கோரிக்கைகளை வைக்கின்றோம். அந்த 9 அமைப்புகளும் ஒன்று தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை, ரெண்டாவது தமிழ் சிவில் சமூக அமையம், மூன்றாவது இலங்கை ஆசிரியர் சங்கம், நாலாவது யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், ஐந்தாவது சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், ஆறாவது அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய அமைப்பு, ஏழாவது மலைய சமூக ஆய்வு மையம், எட்டாவது பசுமை எதிர்காலத்துக்கான நிலையம், ஒன்பதாவது வடமராட்சி கிழக்கு பிரஜைகள் குழு. இந்த 9 வெகுஜன அமைப்புகள் இணைந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகளில் நல்லெண்ணத்தை காட்டும் முகமாக இந்த விவாதத்துக்கு இந்த விடயம் வருவதற்கு முன்னரே இவற்றில் சிலவற்றையாவது உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த இடத்துல நாங்கள் வேண்டிக் கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளாகும். ஒன்று, பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்படுதல் வேண்டும். ரெண்டாவது, தமிழ் அரசியல் கைதிகள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுதலை செய்வதுடன் முன்னாள் போராளிகளுக்கான வாழ்வாதார திட்டங்களை முன்வைத்து அதனை அமுல்படுத்துவதற்கும் முன்வர வேண்டும். மூன்றாவது, வடபகுதியை நோக்கிய மகாவலி குடியேற்ற திட்டம் உடனடியாக வாபஸ் புறப்படல் வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வவுனியா வடக்கை மையமாக வைத்து இந்த சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றது. அது மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை அடிப்படையாக வச்சு மேற்கொள்ளப்படுகிறது. இது உடனடியாக வாபஸ் பெற்ற புறப்பட்டு அந்த குடியேற்ற திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். நாலாவது, மாவட்ட அரசாங்க செயலகங்களின் அதிகாரங்கள் மீளவும் மாகாண சபைகளிடம் ஒப்படைக்கப்படுதல் வேண்டும். இந்த மாவட்ட அரச செயலகங்களினுடைய அதிகாரங்கள் ஏற்கனவே மாகாண சபையினுடைய அதிகாரத்தில் தான் இருந்தன. ஆனால் பிறகு மத்திய அரசாங்கம் அது தன்னுடைய அதிகாரமாக அதனை மாற்றியது. திரும்ப இதை மாவட்ட இந்த மாகாண சபைகளிடம் இந்த அதிகாரங்களை ஒப்படைக்கப்பட வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். ஏனெனில் மாகாணத்தை பொறுத்தவரையில் ரெண்டு சமாந்திரமான அதிகார மையங்கள் இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது நிர்வாக ரீதியாக பல நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். ஐந்தாவது, இந்த வன பரிபாலன திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் என்பவற்றின் அத்து மீறல்கள் தமிழ் பிரதேசங்களில் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். வனபரிபாலன திணைக்களமும் தொல்பொருள் திணைக்களமும் தமிழ் மக்களினுடைய வரலாற்று ரீதியான நிலங்களை கையகப்படுத்துகிற நிலைமையும் அங்கே விகாரைகளை கட்டுவதான நிலைமைகளும் இருக்கிறது. அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஆறாவது, படையினரால் பறிக்கப்பட்ட காணிகள் உடனடியாக விடுவிக்கப்படல் வேண்டும். ஏழாவது, தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தரப்பின் பங்களிப்புடன் மட்டும் பொருளாதார முதலீட்டு திட்டங்கள் உருவாக்கப்படல் வேண்டும். எட்டாவது, தமிழ் பிரதேசங்களில் சிங்கள மீனவர்களின் ஆக்கிரமிப்பு உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும். ஒன்பதாவது, வவுனியா மன்னர் அரச அதிபர்களாக உடனடியாக தமிழர்கள் நியமிக்கப்படல் வேண்டும். பத்தாவது, கல்முனை தமிழ் பிரதேச செயலர் பிரிவு உடனடியாக தரம் உயர்த்தப்படல் வேண்டும். பதினோராவது, சிவில் நிர்வாக நடவடிக்கைகளிலிருந்து இராணுவம் விலக வேண்டும். இப்படி நாங்கள் 11 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை நிபந்தனையாக வைத்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணத்தில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த வெகுஜன அமைப்புகளினுடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.